Hi friends and viewers, welcome to Bal Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பெஷாவரி சோலே மசாலா, அதாவது பஞ்சாபி சோலே மசாலா. சவுத் இந்தியன் ஸ்டைல் இல்லாம ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சோலே மசாலா எப்படி பண்ணுவாங்கங்கறத பார்க்க போறோம். பெஷாவரி சோலே மசாலா இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். இது வந்து சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு இதை அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். எப்படி அவிக்கணும்னா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 டீ பேக் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போதான் இந்த உங்களுக்கு இந்த டார்க் ப்ரௌன் கலர் வரணும் சோலே மசாலாவில். இது சவுத் இந்தியன் ஸ்டைல்னால் நம்ம ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட்டாக பண்ணுவோம். ஆனால் பெஷாவரி சோலே மசாலா, அதாவது பஞ்சாபி சோலே மசாலாவில் இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கொண்டு வரதுக்காக டீ பேக் சேர்ப்போம். உங்ககிட்ட டீ பேக் இல்லைங்கிற பட்சத்தில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் டீ தூளை ஒரு மஸ்லின் கிளாத்தோ அல்லது சாதாரண சின்ன துணியில் 2 ஸ்பூன் அதுக்குள்ளே போட்டு கட்டிட்டு ப்ரெஷர் குக்கரில் இந்த சோலையோட நீங்கள் போட்டுடலாம். வேற அதாவது சாப் ஆனியன் எடுத்திருக்கேன், சாப் பண்ண தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலை கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது போடுறதுக்காக, இமலி சட்னி அதாவது டேட்ஸ் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எடுத்திருக்கோம். ஆனால் இது ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு, 1 லெமன், அப்புறம் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் கருப்பு ஏலக்காய் காளா ஜீரான்னு சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சோண்டு ரெகுலர் சீரகம், அப்புறம் இதுக்கு பவுடர் ஸ்பைசஸ் அதாவது தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மாங்காய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நம்ம பேன் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். நம்ம ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம நிறைய வெங்காயம் போடணும். ஒரு உலக்கு அதாவது 200 கிராம் நீங்கள் சோலை எடுத்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 3 பெரிய வெங்காயமாவது, பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ பட்டையில 2 கிராம்பு, 2 ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் அது வாசத்துக்கு, அன்னாச்சி பூ 2 பீஸு, அப்புறம் காளா ஜீரோன்னு சொல்லுவோம் இல்லையா பிரியாணிக்கெல்லாம் போடுவோம். இது இந்த மாதிரி பஞ்சாபி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய ரெகுலர் சிரஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய ஹோல் கரம் மசாலா நல்ல வத கலர் ஆயிடுச்சு. இப்போது முதல்ல இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இந்த எண்ணெயோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது அதில் ஒரு வாசம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தாப்பில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் தாண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடணும். இந்த சோலை மசாலாவை பொறுத்தவரையும் இந்த ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம போடுற வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கோட இன்னும் ஒரு 1 few minutes வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெங்காயம் சூப்பராக ப்ரௌன் ஆயிடுச்சு, செம ஃப்ளேவராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா இந்த வெங்காயத்தோட ப்ரௌன் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். பாருங்கள் நம்மளுடைய வெங்காயமும் தக்காளியும் எவ்வளவு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரையும் நிறையா நேரம் வதக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்ன கலர் பார்க்குறீங்களோ அந்த கலரும் அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வதக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷமாவது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் மசாலா சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன்,
சீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன், இஞ்சித்தூள் ஹாஃப் டீஸ்பூன், மாங்காய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன். இது ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வெளியில் பொதுவாகவே நீங்கள் சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா பவுட்ரு வாங்கிட்டு வந்து போட்டுருவீங்க. சன்னா மசாலா பவுட்ரு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த எல்லா தூளும் உங்ககிட்ட இருந்ததுன்னா. ஸோ ஏன்னா சன்னா மசாலா இப்போ ஒரு தடவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு அது அப்படியே வீட்டில் சும்மா இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லா தூளும் இருந்ததுன்னா சன்னா மசாலா பவுட்ரே தேவையில்லை. இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இந்த மாங்காய் தூள் இஞ்சி தூள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாட போகிற வரையும் இன்னொரு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிடணும். லேசாக இந்த மசாலா வதங்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன். மசாலா பச்சை வாட போயிடட்டும், அடுத்தாப்பில் நம்ம சன்னா சேர்ப்போம். மசாலா பச்சை வாட போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய சோலையை நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெங்காயம் தக்காளி இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையும் இப்படி வாயில் வெங்காயம் தக்காளி கடிபடக்கூடாது. அப்போ நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இப்படி சாப் பண்ணியிருக்கனால இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். வீட்டில் உங்களால் இந்த ஃபைன் அளவுக்கு சாப் பண்ண முடியல அப்படின்னா வெங்காயமே தக்காளியும் ஒரு ரஃப்பாக வெட்டிட்டு மிக்சியில் லேசாக ஒரே ஒரு சுத்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போவே நம்மளுடைய சன்னா மசாலா அந்த டார்க் ரெட்டிஷ் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போது இந்த அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சன்னா மசாலாவுக்கு, இந்த சோலையை அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி பாருங்கள். நம்ம டீ பேக் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்ச தண்ணி இருக்குல்லையா, அந்த பேலன்ஸ் தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஊற்றுற தண்ணியை குறைச்சிக்கிட்டு இந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அப்போ இந்த மசாலாவோட இந்த சோலை இந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கணும். ஸோ இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இந்த மசாலாவோட இந்த சோலையை வதங்கட்டும். அதோட இந்த இம்லி சட்னி, அதாவது டேட்ஸில் பண்ணுவோம் இல்லையா சட்னி, சாட்டுக்கெல்லாம் ஊற்றுவாங்க. ஸோ அந்த சட்னி நான் இருக்குது, அதனால் நான் ஊற்றுறேன். இது பஞ்சாபில் இது ஊற்றுவாங்க, ஏன்னா அந்த இனிப்பும் புளிப்புத்தன்மையும் இது கொடுக்கும். இது இல்லாதவங்க டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூனும், அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல சுகர் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த இனிப்பு வந்துடும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும், ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாருங்கள், பஞ்சாபி சோலே மசாலா, இதுக்கு இன்னொரு பேர் தான் பெஷாவரி சோலே மசாலா. என்ன அட்டகாசமாக அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் என்ன கலரில் பார்ப்பீங்களோ அப்படி இருக்கா? இது மாதிரி நீங்களும் பண்ண முடியும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா. இன்னொன்று, நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணும்போது தான் இந்த சோலேவை நம்ம பாதி இடிப்போம். சில நேரம்லாம் சொல்லுவாங்க பாதி அரைச்சிட்டு போடுங்க அல்லது மற்ற வச்சுடிங்க, இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சோலை வந்து முழுசு முழுசாக இருக்கணும். சோலை பூரின்லாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது எப்படி கொண்டு வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, முழுசு முழுசாக இருக்கணும் சோலை. இந்த மாதிரி டார்க் ரெட்டிஷ் ப்ரௌனில் வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக மசாலாவும் சோலையும் கோட் ஆகிருக்கணும். இப்போது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொத்தமல்லி தலை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது போட்டுடலாம். இப்போது நான் இதை பூரியோடு சர்வ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ பீட்ரூட் பூரியோட இந்த சோலை மசாலா பெஷாவரி சோலை மசாலாவை இப்படி கார்னிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பூரி, சப்பாத்தி, நான், ரோட்டி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதோட இந்த சோலை மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாருங்கள், என்ன சூப்பரான கலரில் பீட்ரூட் பூரியோட டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் பூரியோடைய ரெசிபியை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு குட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.